செல்லமே, உன் வீட்டில் உள்ளவர்கள் இந்த ஒரு விஷயத்தை உன்னிடம் இருந்து மறைக்கிறார்கள். என்ன தெரியுமா, உன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய், இன்னும் இந்த விஷயங்களை உன்னிடம் சொன்னால் இன்னும் மனவேதனைப்படுவாய் என்று உன் வீட்டில் உள்ளவர்கள் மறைத்து மறைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் உன்னுடைய வருமானத்தை வைத்துதான், அதுவும் ஒரு வருமானத்தை வைத்துதான் உன் குடும்பம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வருமானமானது போதவில்லை, உன் வாழ்க்கையை நடத்த, உன் குடும்பத்தை நடத்த போதவில்லை. அதனால் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள். ஆனால் இன்னும் உன் மீது சொன்னால் உன் மனம் காயப்பட்டு விடுமோ? என் பிள்ளைக்கு, என்னுடைய உறவுக்கு ஏதாவது மனம் குழப்பம் வந்துவிடுமோ என்பதற்காக மறைக்கிறார்கள். உன்னுடைய குடும்பம் முழுவதும் கஷ்டத்தில்தான் இருக்கிறது. ஆனால் வருமானம் இன்னும் பத்தவில்லை, வருமானத்திற்காக நீயும் போராடி கொண்டு தான் இருக்கிறாய். எந்த நல்ல வழியிலாவது வருமானம் வந்துவிடாதா? நம்முடைய தேவைகளை செய்து கொள்வோமா என்று நீ உழைக்கிறாய். நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை என்னுடைய தங்கமே, அந்த தப்பு என்னுடையதுதான். நீ உழைக்கும் அளவுக்கு நான் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இன்னும் எது தரவில்லை. இந்த தப்பெல்லாம் என்னுடையதுதான். நான் தப்பை உனக்கு சரி செய்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பணங்களையும் உனக்கு நான் தருகிறேன், நிச்சயமாக தருகிறேன். உன்னுடைய தொழிலிலும் உன் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை தருகிறேன். எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம், உன்னுடைய குடும்பமும் நிம்மதியாக இருக்கும். இனிமேல் எதையும் உன்னிடம் இருந்து மறைக்காமல் சந்தோஷமாக உன்னுடைய வருமானத்தில், உன்னுடைய உழைப்பில் உன்னுடைய குடும்பம் முழுவதையும் பார்த்து கொள்வாய். என்னுடைய தங்கத்திற்கு எந்த ஒரு கவலையையும் வர இந்த சாய் விடவே மாட்டேன். கவலைப்படாதே, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டல்லவா? உன் கஷ்டத்திற்கும் ஒரு முடிவு வரும், அதற்காக காத்திரு, தைரியமாக இரு. எப்பொழுது உன் குடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ரா.